போன வீடியோவில் நம்ம டிசி மோட்டரோட பார்ட் 1 பார்த்தோம். அதில் வந்து டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பார்த்தோம். அப்புறம் லோ டார்க்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஃபீல்டு கரண்ட்டும் ஸ்பீடும் ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் டிசி ஷண்ட் மோட்டரோட டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸில் டார்க் என்ன தான் வேரி பண்ணாலும் ஸ்பீடு வந்து ஏன் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக இப்போ ஒரு டிசி ஷண்ட் மோட்டருக்கு நம்ம என்ன தான் லோடு கொடுத்தாலும் வந்து ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது ஏன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நமக்கு தெரியும், நம்ம ரேட்டட் வோல்டேஜ் வந்து டிசி ஷண்ட் மோட்டர் கொடுத்தா அதோட டிசி ஷண்ட் மோட்டரோட ஃபீல்டு கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஆர்மேச்சர் லூப்பில் பார்த்திங்கன்னா பேக் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நமக்கு தெரியும் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 0.1 ஓம்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஒரு பர்டிகுலர் லோடுக்கு வந்து அந்த ஆர்மேச்சர் வந்து 10 ஆம்பியர் எடுக்குதுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டர் வந்து வெறும் 1 வோல்ட் தான். அப்போ இந்த லூப்பில் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இப்போது சப்ளை வோல்டேஜ் 200 வோல்ட் இருக்குன்னா இந்த பேக் இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா 199 வோல்ட் இருக்கணும். நமக்கு தெரியும் இந்த பேக் இஎம்எஃப் வந்து ஃபீல்டு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ரேட்டட் வோல்டேஜுக்கு ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால பேக் இஎம்எஃப் வந்து ஸ்பீடை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க லோட் டார்க் விட டபுளாக டார்க் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு ஆர்மேச்சர் கரண்ட்டு டபுள் ஆகணும். ஏன்னா ஃபீல்டு கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போது இந்த பேக் இஎம்எஃப் வந்து இந்த பேக் இஎம்எஃப் வோல்டேஜ் வந்து 199 வோல்ட்லேருந்து 198 வோல்ட் வந்தாலே போதும் இந்த லூப்பில் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து டபுள் ஆகிடும். அப்போ வந்து லைட்டாக பேக் இஎம்எஃப் ரெடியூஸ் ஆனதுக்கே வந்து நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கு டபுள் ஆகிடுச்சு. இப்போ பேக் இஎம்எஃப் லைட்டாக கம்மியானோம்னா ஸ்பீடு வந்து லைட்டாக தான் கம்மியாகிருக்கும். இப்போ ஸ்பீடு வந்து ஒரு 1000 ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம லோ டார்க்கை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி 10 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட்டு எடுக்கிற மாதிரி நம்ம லோ டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணால் கூட இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு வந்து ஒரு 10 ஆர்பிஎம் தான் குறையும். ஸோ நம்ம டார்க் வந்து எவ்வளோ தான் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் குறையும். அதனால தான் இந்த மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர்னு சொல்லுவாங்க. நான் இப்போ டிசி சீரிஸ் மோட்டரை ஏன் ஃபுல் லோடில் ஸ்டார்ட் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸ்டார்டிங் மட்டும் இல்லை, ரேட்டட் லோடில் தான் ரன் பண்ணணும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் டார்க் வந்து ரெடியூஸ் ஆக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது ஏன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த டிசி சீரிஸ் மோட்டரில் இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோ ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸோ சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக போடுறேன். ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போ டிசி சீரிஸ் மோட்டர் வந்து லெஸ் லோடில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நமக்கு தெரியும் ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் லோட் டார்க்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போது சீரீஸ் மோட்டரில் லோட் டார்க்கு கம்மியாக இருக்கிறதால இந்த சர்க்கியூட்டில் போகிற கரண்ட்டும் கம்மியாக இருக்கணும். சப்போஸ் இப்போ லோடு கம்மியாக இருக்கிறதால இதில் போகிற கரண்ட் வந்து நம்ம 1 ஆம்பியர்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டரில் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ட்ராப் வந்து 0.1 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பேக் இஎம்எஃப் வந்து இப்போ சப்ளை வோல்டேஜ் 100 வோல்ட்னா பேக் இஎம்எஃப் வந்து 99.9 வோல்ட் இருக்கணும். இப்போ இந்த வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த லெஸ் ஃபீல்டு கரண்ட், அதாவது ஃபீல்டு கரண்ட் வந்து 1 ஆம்பியர் தான், ஆனால் ரேட்டட் கரண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆம்பியர் இருக்கும். இந்த கம்மியான ஃபீல்டு கரண்ட்டு வச்சுட்டு இந்த பேக் இஎம்எஃப் வோல்டேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்பீடு வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கணும். அதே நம்ம லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் வந்து மேபி 20 ஆம்பியர் இல்லை 10 ஆம்பியர் அதிகமாக இருக்கும். இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு ஃபீல்டு கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கம்மி ஸ்பீட்லேயே நமக்கு வந்து பேக் இஎம்எஃப் வந்து தேவையான வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கும். இந்த ரெண்டு வீடியோவும் வந்து உங்களுக்கு மிஷினை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.